Hey, hello my dear AM fam, back again. My views on greatest of all time. ஸோ யாராக இருக்கலாம் இந்த படம் செட் ஆகும், ஆல்சோ நீங்கள் இந்த பார்க்க போகிறீங்கன்னா என்னென்ன மைண்ட் செட் என்னென்ன நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் கைண்ட் ஆஃப் டீட்டெயில்டாக பேச போகிறேன். நம்ம டிலே பண்ண வேணாம், டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஆல் ரைட் கைஸ், பாசிட்டிவ்ஸ்னு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் வந்து பிளாஸ்ட் த்ரூ அவுட்னு நான் சொல்லி ஆகிறேன். சீரியஸ்லி அவ்வளோ நல்லா இருக்குது செகண்ட் ஹாஃபு. பேசிக்காக இந்த கதைன்னு பார்த்தீங்கன்னா நானும் தான் சயின்ஸ் ஃபிக்ஷன் எதிர்பார்த்தேன், ஆனால் அவங்க எங்கேயுமே அப்படியே அவங்க சொல்லி கரெக்டாக. பட் ஒரு விஷயங்க, சயின்ஸ் ஃபிக்ஷனாக இருந்திருந்தாலுமே இந்த அளவுக்கு செம்மையாக இருந்திருக்குமாங்கிறது தெரில செகண்ட் ஹாஃபில். அதாவது வெங்கட் பிரபு லிட்டர்லி குக்ட் அப்படிம்பாங்களே, இஸ் குக்கிங் சம்திங் அப்படின்ற அந்த ரேஞ்சுக்கு. ஏன்னா ஒரு கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் கைண்ட் ஆஃப் பழைய ஸ்டோரி தான், டெம்ப்ளேட்டட்னு கூட சொல்லலாம், அந்த மாதிரி ஸ்டோரி தான். இந்த வே ஹி ப்ரெசன்டட் வந்து பீக் ஆஃப் பிரில்லியன்ஸ் அண்ட் பீக் ஆஃப் எக்ஸலன்ஸ்னு சொல்லி ஆகணும். அது அங்கே இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் டிஷ் அதை எடுத்துக்கலாமா, தோசை ஃபார் எக்ஸாம்பிள், மசாலா தோசைன்னு வச்சுக்கலாம். த வே அதை இப்போ அதை ப்ரெசென்ட் பண்ணுற விதத்தில் ப்ரெசென்ட் பண்ணாலும் அப்படி எக்ஸைட் ஆகுறது இல்லை. டாப் மோஸ்ட் ரெஸ்டாரண்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த ரெஸ்டாரண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸோ சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே பர்ஃபார்ம் பண்ணுற பயங்கர ஸ்கோப் ரைட் ஃப்ரம் ஒரு பிரசாந்த் சார்க்கெலாம் பார்த்திங்கன்னா எமோஷ்னலாக ஒரு இது பர்ஃபார்ம் பண்ண ஒரு சீக்வன்ஸில் ஹீ லிட்டர்லி நெயில்டுன்னு சொல்லாண்டு. பிரபுதேவா சாருக்கும் ஒரு செம்ம ஒரு ரோலு. ஸோ மொத்தத்தில் எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான ஒரு ஸ்கோப்புங்க. ஆனால் இல்லை, வில்லனோட ஒரு என்ன சொல்கிறது பேக் ட்ராப் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க. ஒரு ஆங்கிள் ஆஃப் த ஸ்டோரியிலேருந்து பார்த்தா, அந்த மோகன் சாரோட அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா, நியாயங்கிறது ஆல்மோஸ்ட் ஒன்று தான் இல்லை அப்படின்ற ஒரு ஃபீல் நிஜமாக கொடுக்குது. சூப்பர். ஏன்னா ஒரு வில்லன் இதை வந்து நீங்கள் ரைட் பண்ணும்போது தான், வில்லன்னா அதை எண்ட் ஆஃப் டே பார்த்தீங்கன்னா அப்படி கொடூரமானவன் அப்படின்னு இல்லை, அவனுக்கான அந்த நியாயம் அந்த ஜஸ்டிஃபிகேஷனுங்கிறது வந்து ஒரு ஆங்கிள்லேருந்து இவங்க இந்த வே தே மேடு வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுதான் நம்மளை பார்க்க வைக்குதுன்னே சொல்லணும். ஸோ அந்த யங்கர் வெர்ஷன் ஆஃப் விஜய், ஸோ அந்த கேரக்டர் வந்து ஏன்னா இந்த அப்பா பையன் அப்படிங்கும்போது நினச்ச நிறைய இடத்துல நானே பயந்தேன், ஐயோ எங்கேயாவது மேனிப்புலேட், ஏன்னா அப்பா பையன் அதெல்லாம் வந்துட்டு நம்மளாம் ஒரே இரத்தம் அப்படின்னு ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணிடலாம் அப்படி ஏதாவது பண்ணுவாங்க. பார்த்தா டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த கேரக்டர் நான் இதுதான்டாடே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறா இருப்பாருங்களேன், அங்கே அந்த கேரக்டர் அந்த ரைட்டிங்லேயே ஜெயிச்சிருதுன்னு நான் நிஜமா சொல்லியாவேன். அட்ராசிட்டி பண்ணியிருக்காரு. இன்ட்ரகேஷன் சீன்லாம் பார்த்தீங்கன்னா மதுரவி இறந்தானே அது மாதிரி ஜாலியாக பாட்டு ஒரு சீக்வன்ஸு, அப்புறம் அந்த மனித உணர்ந்து கொள்ள அப்படின்னு இனிமேல் அதை பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இந்த ஞாபகம் வர மாதிரி ஒரு சீக்வன்ஸு, சும்மா டெரிஃபிக், சூப்பராக பண்ணியிருக்காங்க செகண்ட் ஹாஃபில். அதுவும் கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்ரி வந்து இவங்களோட ஒரு சீக்வன்ஸை மேட்ச் பண்ணி ஒரு விஷயம் பண்ணுறதுலாம் வேற லெவல். சீரியஸ்லி அவ்வளோ நல்லா இருக்கு சார்ரா. அப்போ ஃபஸ்ட் ஹாஃப்ல என்ன பிரச்சனை? ஆக்சுவலி ஃபஸ்ட் ஹாஃபே பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ரவல் வந்து பயங்கர ட்விஸ்ட்டு, அதாவது ஒரு எதிர்பார்க்காத ட்விஸ்ட்ன்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அந்த ஸ்பாயிலருங்கிறது கமர்ஷியல் படத்துக்கு அது ஒரு பெரிய பிரச்சனைங்க என்றைக்குமே. ஸோ இப்போ ஒரு ராம் காமர் தான் ஒரு மாதம் கழிச்சு கூட பார்க்கலாம், இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கே சொல்கிறேன், 1 month கழிச்சு அழகாக ஒரு மாலில் ஒரு லாஸ்ட் ரோ அந்த மாதிரி புக் பண்ணிட்டு கூட ஒரு ராம் காமர் தான் பார்க்கலாம். பட் அந்த கமர்ஷியல்ங்கிறது அந்த ஒரு இப்போ நீங்கள் நான் செகண்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தான் பார்க்குறேன், எனக்கே பார்த்தீங்கன்னா இது முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாயிலர் பண்ணிட்டாங்க. ஆனால் பட் செகண்ட் ஹாஃப் நிறையா உங்களுக்கு சஸ்பென்ஸ் அதெல்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் சொல்கிறேன் அந்த இன்டர்வல் ட்விஸ்ட் வந்து, பட் அந்த இன்டர்வல் ட்விஸ்ட்டுங்கிறது வந்து கஷ்டப்பட்டு பண்ணியிருப்பாங்க. பட் அது அந்த விஷயம் தெரியாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயோ அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். பட் செகண்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஏ ரிலீஸ்க்கு முன்னாடியே கிட்டத்தட்ட லீக் ஆயிடுச்சுங்க அந்த விஷயம்லாம். ஸோ அதனால தான் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் அடப்போ ஓகே பரவாயில்ல, நல்ல பயங்கரமாக லொக்கேஷன்ஸ்லாம் பார்த்து எடுத்திருக்காங்க. தாய்லாந்து போகிறாங்க, இன்னொரு ஃபாரின் கண்ட்ரிலாம் போகும்போது ஃபஸ்ட் ஆஃப் அந்த லொக்கேஷன்ஸ்க்காக பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வரும்போது கொஞ்சம் அந்த இன்டர்வல் ட்விஸ்ட்டு ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சதுனால கொஞ்சம் அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகலை. பட் செகண்ட் ஹாஃபில் ஒரு விஷயம் நினச்சேன், இவ்வளோ வைப் ஏற்றி வச்சுருக்கீங்களே இதை ஏன் ஃபஸ்ட் ஹாஃபில் அங்கங்கே வைக்கலை அப்படின்னு. ஃபஸ்ட் ஹாஃப் அந்த கில்லி ரெஃபரன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக போகுது, பட் இந்த வைப் இல்லை. ஆனால் ஒரு விஷயங்க, அவரை ஏஜ்டாக காமிக்கிறதுக்கு மெனக்கடுறாங்க லிட்டரலி. ஸோ ரியலாகவே அவருக்கு 50 வயசு, பட் ஆனால் அந்த ஏஜ்டு லுக்கு அந்த இதெல்லாம் காமிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு மெனக்கடுறாங்க. ஏஜ் லுக் இன்னும் கூட கன்வின்சிங்காக இருந்துக்கலாம், இன்னும் கூட ஏஜ்டாக காமிக்க ட்ரை பண்ணியிருக்கலாம், நிறையா ஒயிட் ஹேர்ஸ் வச்சு. ஸோ அதுதான் ஸோ நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதான் சொன்னேன், இந்த படம் யாருக்கெலாம் ஒர்க் அவுட் ஆகும் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீ கோட்லாம் பண்ணுவாங்களே ரொம்ப லைக் வீக்லி ஒன்ஸ் இல்லை ஒரு வாரத்துக்கே ரெண்டு படம் அது மாதிரி தேட்டர் போகிறவங்களுக்கு இது ஜஸ்ட் அனதர் ஃபிலிமா ஓகே அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். பட் ஒரு செலிப்ரேஷன் இந்த தேட்டருக்கு ஃபெஸ்டிவல் அன்றைக்கி தேட்டர் போகிறத தாண்டி, நாங்கள் தேட்டருக்கு போகிற அன்றைக்கி தாண்டா எங்களுக்கு ஃபெஸ்டிவல்ன்ற மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை இதுமாதிரி ஒரு நல்லா நிறைய ஃபேமிலிஸ் பார்த்துருக்கேன், வருஷத்துக்கு ஒரு தடவை இதுமாதிரி பெரிய ஸ்டார் படம் வந்தால் தான் அவங்களாம் அப்படி ஃபேமிலியாக போவாங்க, அவங்களுக்குலாம் இது டபுள் ட்ரீட்டுங்கிறத தாண்டி ஒரு 4th treat அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். எவ்வளோ ஒரு அவங்களுக்குலாம் அந்த டைம் தே நீடுங்கிறத தே டிசர்வ்
அவங்களே வர்றது 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ இவ்வளோ நாட்களுக்கு ஒரு தடவையோ வராங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த டைம் உட்கார வச்சு நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு போங்க, ஒரு ஹாஃப் டே, இந்த ஹாஃப் டே உங்களுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜிங்காக பண்ணி வச்சுருக்காரு. அங்கங்கே அந்த ஒரு கூஸ் பம்ஸ் மொமெண்ட், அங்கங்கே அந்த வைப் மொமெண்ட் வச்சு செதுக்கியிருக்காருன்னு சொல்லி அவளாம். அண்டு ரொம்ப நாள் கழிச்சு அந்த பர்ஃபார்மர் விஜய் லைக் பார்த்துருக்கோம், பட் இதில் எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லணும். இந்த தாய்லாண்டெல்லாம் எமோஷனாக ஆடாற மாதிரி ஒரு சீக்வன்ஸு, அதெல்லாம் அவ்வளோ நேச்சுரலாக அந்த இடத்துல அந்த கேரக்டரில் வேறு ஒருத்தர் இருந்தால் என்ன ரியாக்ட் பண்ணியிருப்பானோ அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு விஜய் சார்னு சொல்லி அவனுக்கு. ஏன்னா அந்த சீக்வன்ஸ்லாம் அழகிற மாதிரி சீக்வன்ஸ்லாம் கொஞ்சம் அப்படி எப்படி போயிருந்தா கூட அதுக்கு மீம் மெட்டீரியலாக இல்லை ஒரு ட்ரால் மெட்டீரியலாக வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க எல்லா கேரக்டருமே சொல்லி ஆகணும். ஆல்சோ அந்த பேக் தாய்லாண்டா அதில் ஒரு சீக்வன்ஸ் காமிக்கிறாங்க, அந்த குழந்தைங்களோடலாம் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு செகண்ட் அந்த உங்கள் குழந்தையோட கையை இப்படி பிடிச்சிப்பீங்க. ஸோ அது நல்ல சீரியஸாக சொல்கிறேன். அந்த சீக்வன்ஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லா செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்கில் அது எடுத்திருப்பாங்க. ஒரு கிட்ஸு ஒரு குழந்தை தொலைஞ்சு போனால் என்னெல்லாம் நடக்கும் என்ன இதுன்ற மாதிரி ஒரு விஷயம் காமிச்சிருப்பாங்க. சூப்பர். அதை பேஸ் பண்ணியே கூட வேறு ஒரு ஸ்கிரிப்ட் யாராவது பண்ணலாம், கொஞ்சம் ஒரு அவேர்னஸ் மாதிரி இருக்கும். சரி மொத்தத்தில் என்ன தடவை நீ சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் சார் ஆல்ரெடி அந்த ஸ்பாய்லர் தெரியாமல் இருந்தால் ஃபஸ்ட் ஹாஃபுமே பயங்கரமாக இருந்திருக்கும். பட் அந்த மொத்தத்தில் ஒரு படத்தை ரெண்டாக பிரிக்க விரும்பலை, பட்டு செகண்ட் ஹாஃப் வந்து எத்தனை தடவை சொன்னாலும் சொல்கிறேன், ரிப்பீட் வேல்யூக்கே ஒர்த்துங்க. இந்த ஒரு தடவை பார்க்கலான்ற வேர்டு எனக்கு பெருசாக பிடிக்காது. ஏன்னா ஒரு படங்கிறது இப்போ பல தடவை பார்க்கறது, ஒரு ரிப்பீட் வேல்யூ இருக்கிறதாங்க அந்த ப்ராடக்ட். இதுங்க நானும் ஸ்பாய்லர் பெருசாக பண்ண விரும்பலை. மியூசிக்கு சாங்கு எல்லாம் இருக்கிறனால ஒன் வேர்ட் ரிவியூ அந்த தம்னையில் அதை வைக்கலான் இருக்கேன். இட்ஸ் அ பர்ஃபெக்ட் மிக்ஸ் ஆஃப் அ பக்கா கமர்ஷியல் கிராஃப்ட். சைனிங் ஆஃப்.